வணக்கம் அன்பு குழந்தைகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லோரும் நன்றாக இருக்கின்றீர்கள் என அம்மா கருதுகிறேன். சரி குழந்தைகளே, இன்றைய பாட வேளையில் நாம் அகர வரிசையில் அமைந்த பாடல் ஒன்றை பார்ப்போமா? அகர வரிசை என்றால் என்ன? என்றவாறு வரக்கூடிய அந்த உயிர் எழுத்துக்களை மையமாக வைத்து, துவக்கமாக வைத்து வரக்கூடிய பாடல். அதாவது உயிரெழுத்துக்களின் வரிசையின் கீழ் அமைந்த ஒரு அழகான பாடலை பார்க்க போகின்றோம். நாம் பாடலை பார்ப்போமா? ஆடிப்பாடி மகிழ்வோம். அனைவரும் கூறுங்கள், ஆடிப்பாடி மகிழ்வோம். உங்களுக்கு முன்னமே ஒரு பாடல் தெரியும், ஆத்திசூடி பாடல் ஒன்றை நீங்கள் படித்திருப்பீர்கள். அது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், இவ்வாறாக உள்ள ஆத்திசூடி பாடல் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது நாம் ஒரு அழகான அகர வரிசையில், அதாவது உயிரெழுத்துக்களின் வரிசையில் அமைந்த ஒரு பாடலை பார்க்க போகின்றோம். எல்லோரும் அழகாக சேர்ந்து அம்மாவுடன் பாடுகிறீர்களா? பாருங்கள், ஆடிப்பாடி மகிழ்வோம், ஆடிப்பாடி மகிழ்வோம். அத்திப்பழ தேன் எடுப்போம். அத்திப்பழம் என்றால் என்ன? அத்தி மரம் என ஒரு மரம் உள்ளது, அதில் இருக்கக்கூடிய அந்த பழ தேன் எடுப்போம். ஆலமர விழுதாவோம். ஆலமரம் என்றால் என்ன? அழகான பெரியதாக இருக்கக்கூடிய மரம்தான் ஆலமரம். அதில் விழுதுகள் உண்டு. ஆலமரத்தில் என்ன இருக்கும்? வேர்களை தாங்கி பிடிக்கும் விழுதுகள் இருக்கும். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஆலமரம்? ஆலமரம் விழுதுகள் நிறைந்ததாக காணப்படும். நம்முடைய தேசிய மரமோ ஆலமரம்தான். தேசிய மரம் ஆலமரம். அத்தகைய சிறப்பு மிகுந்த ஆலமரம் விழுதாவோம் என்றால், ஆலமர விழுது ஆழமானது, தாங்கி பிடித்து நிற்கக்கூடியது. அதேபோல் ஆலமர விழுதாவோம். ஆலமரத்தினுடைய விழுது போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊன்றி நின்று நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் கவனமாக செய்ய வேண்டும் என்பதாக பொருள் அமையும். ஆலமர விழுதாவோம். இசைவோடு பள்ளி செல்வோம். இசைவோடு பள்ளி. பள்ளிக்கு எந்த லகரம் என சரியாக பாருங்கள். பண்மையில் வரக்கூடிய லகரம், பண்மை லகர பள்ளி. இசைவோடு, இசைவு என்றால் விருப்பத்தோடு என அர்த்தம். இசைவு என்றால் விருப்பம். இசைவோடு பள்ளி செல்வோம். ஈகையோடு நட்பு செய்வோம். ஈகை என்பது கொடுத்தல், கொடுக்கக்கூடிய தன்மை, பிறருக்கு உதவும், கொடுப்பது என்பது அர்த்தம். ஈகையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நட்பு செய்ய வேண்டும். உவகையாய் கற்றிடுவோம். உவகையாய், உவகை என்பது ஆசையாக என்பது அர்த்தம், இன்பமாக என்பதாக வரும். உவகையாய் கற்றிடுவோம், மகிழ்ச்சியாக கற்றிடுவோம். ஊர் முழுதும் சுற்றிடுவோம். ஊர் முழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுற்றிட வேண்டும். இப்பொழுது சுற்றக்கூடாது, நாம் படிக்கும் பொழுதே நாம் இந்த விருப்பத்தோடு பள்ளி செல்வதற்காக சுற்றி செல்வதை குறிக்கின்றது. எல்லோரும் சேர்ந்திடுவோம். எல்லோரும் சேர்ந்திடுவோம். ஏட்டினிலே பாட்டு செய்வோம். ஏட்டினிலே பாட்டு செய்வோம். ஏட்டினிலே பாட்டு செய்வோம். ஐவகை நிலம் செழிக்க. ஐவகை நிலம் என்றால் என்ன? நீங்கள் பெரிய வகுப்பு சென்ற பிறகு படிப்பீர்கள், நிலங்களின் வகைகள் ஐந்து உண்டு என்பதை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலங்களை ஐந்து வகையாக நம் முன்னோர்கள் பிரித்து வைத்துள்ளார்கள். அதை நீங்கள் பெரிய வகுப்புகளில் படிப்பீர்கள். அவ்வாறு ஐவகை நிலம் உண்டு என்பதனை குறிப்பதாக அமைந்துள்ளது. ஐவகை
நிலம் செழிக்க ஐவகை நிலமும் செழிக்குமாறு நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம். ஐவகை நிலமும் செழிக்குமாறு நாம் ஒற்றுமையுடன் வாழ்ந்திடுவோம் என்பதாக உள்ளது. ஓடம் விட்டு கழித்திடுவோம். ஓடம் விட்டு என்றால் நீர்நிலைகளில் ஓடம் அழகாக செல்லும் இல்லையா, அவ்வாறு நாமும் ஓடம் விட்டு கழித்திடுவோம் என்றால் மகிழ்ந்திடுவோம் என அர்த்தம். ஔவை மொழி அம்மா கூறினேன் இல்லையா, ஆத்திசூடி. ஆம், அந்த ஆத்திசூடியை நாம் என்ன செய்ய வேண்டும்? தினந்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஔவை மொழி கற்றிடுவோம். ஆத்திசூடி, பழமொழி இவ்வாறான ஔவையாருடைய பாடல்களை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கற்றுக்கொள்ள வேண்டுமாம். எக்காய் உறுதி கொள்வோம். எஃகு என்பது இரும்பை விட உறுதியான ஒரு உலோகம். எஃகு என்றால் என்ன செய்யுமா? உறுதியாக இருக்குமா? அவ்வாறு நாமும் என்ன செய்ய வேண்டுமாம்? எந்த ஒரு செயலிலும் உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை குறிப்பதாக அமைந்ததுதான் இந்த பாடல். குழந்தைகளே, நாம் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்த்து விடுவோமா? அத்திப்பழ தேன் எடுப்போம், ஆலமர விழுதாவோம், இசைவோடு பள்ளி செல்வோம், ஈகையோடு நட்பு செய்வோம், உவகையாய் கற்றிடுவோம், ஊர் முழுதும் சுற்றிடுவோம், எல்லோரும் சேர்ந்திடுவோம், ஏட்டினிலே பாட்டு செய்வோம், ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், ஓடம் விட்டு கழித்திடுவோம், ஔவை மொழி கற்றிடுவோம், எக்காய் உறுதி கொள்வோம். நன்றாக படித்தீர்கள் செல்ல குழந்தைகளே. நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? இந்த பாடலின் கீழ் உள்ள முக்கியமான ஒரு செயல்பாடு செய்ய போகிறோம். அது என்ன தெரியுமா? ஆம், அகர வரிசையில் அமைந்த பாடலை நாம் இப்பொழுது பார்த்தோம். உயிரெழுத்துக்களின் வரிசையில் அமைந்த பாடல்களை நாம் இப்பொழுது பார்த்தோம் இல்லையா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறான மற்றும் ஒரு பாடலை நீங்கள் எடுத்து எழுதலாம். அல்லது இந்த பாட்டிலேயே உள்ள அகர வரிசை எழுத்துக்களை ஏதேனும் 10 எழுத்துக்கள் நீங்கள் எடுத்து அம்மாவிற்கு அனுப்பலாம். ஏதேனும் 10 வார்த்தைகள், அகர வரிசையில் உள்ள வார்த்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து எழுதி அம்மாவிற்கு அனுப்பலாம். நீங்கள் இந்த பாடலையும் நன்றாக ராகத்துடன், உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்கு என்ன பாடல் ராகம் பிடிக்குமோ அந்த பாடல் ராகத்திற்கு ஏற்றவாறும் நீங்கள் என்ன செய்யலாம்? பாடி அம்மாவிற்கு அனுப்பி வைக்கலாம். இதுதான் உங்களுடைய பயிற்சி. மேலும் அம்மா ஒரு பயிற்சித்தால் அனுப்புவேன், அதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்து அனுப்ப வேண்டும். குழந்தைகளே, இன்றைக்கு பாடல் நாம் பார்த்தது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நீங்களும் இந்த பாடலை அழகாக பாடி அம்மாவிற்கு அனுப்புங்கள். நன்றி குழந்தைகளே.